ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் நிறையா பேர் போயிருக்காத, நிறையா பேருக்கு தெரியாத ஒரு பல்லவர்களோட குகை கோயில் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். இது பல பேருக்கு தெரியாது, இருந்தாலும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் கார்டு கேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அவ்வளோ பிஸியான இடத்துக்குள்ளேயே இப்படி ஒரு குடவரை கோயில் இருக்குது. கேவை அப்படியே கட் பண்ணி ஒரு மலையை கொடைஞ்சி உள்ள கோயில்கள் செஞ்சால் எப்படி இருக்கும், கோயில் சிலைகள்லாம் அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு கோயில் இங்கே இருக்குது. அது ரொம்ப பழமையான கோயில், பல்லவர் காலத்து கோயில், பல்லவர்கள் செஞ்ச கோயில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம் காய்ஸ். ஜாயின் வித் மீ. கைஸ், நாலு ரோடு சிக்னல் போட்டாங்க, அதனால் அப்படியே நின்றுட்டுருக்கோம். பயங்கரமாக வெயில், சரி பரவாயில்ல சும்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த கிளம்பி வந்தாச்சு. ரோடெல்லாம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது கைஸ். கைஸ், அப்படியே ரோடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் அந்த கோயிலில் போய் பார்க்கணும், அந்த ஆர்கிடெக்சரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, இந்த வழியை நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ரோடை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருச்சி பிஷப்பர் காலேஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு, தென்னூர் பாலம் இது. தென்னூர் பாலத்துலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து அடுத்த கட்டிங்கில் ரைட்டு, கல்யாணி கவரிங் ஒட்டி உள்ள சின்ன ஸ்ட்ரீட்டு மாதிரி இருக்கலாம், அது உள்ளே போய் மலைக்கோட்டையை டச் பண்ணி அப்படியே மலைக்கோட்டைக்கு பின்னாடி போக போகிறோம். இது கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரதாஸோட கார் பார்க்கிங் இருக்கும். சாரதாஸோட பார்க்கிங்க்கு பின்னாடியே இருக்குது மலைக்கோட்டைக்கு. நீங்கள் மேலே மலைக்கோட்டையோட வாசல் பக்கத்துலேயே தான் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் இல்லை. ஏன்னா அது ரொம்ப ஒரு தெருவுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ எங்கூட ரோடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இது தென்னூர் பாலம். ஓகே, இவ்வளோ தூரம் ரோடு கொஞ்சம் டிராஃபிக் பரவாயில்ல. இனிமேல் நம்ம போக போகிற உள்ள கட் பண்ணி உள்ளே போக போகிற ஸ்ட்ரீட் தான் ரொம்ப பயங்கர பிஸியான ஸ்ட்ரீட்டு. நார்மல் டேஸில், வீக் டேஸ்லேயே அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். இப்போ எப்படி இருக்க போகுது தெரியல. ஓகே கைஸ், பரவாயில்ல, டிராஃபிக் நம்ம நினச்ச அளவுக்கு கொடுமையாக இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது ரோட்ஸ்லாம். நம்ம ஈஸியாக போயிடலாம்னு நினைக்கிறேன். நமக்கு ரைட் சைடில் உள்ளதான் கைஸ் அது கல்யாணி கவரிங், அதுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறோம். இது இந்த இப்ராஹிம் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மார்னிங், இன்னும் கொஞ்சம் நைட்டு ஈவினிங் டைம்லாம் ஆக ஆக அந்த ஏரியாவுக்குள்ளே நம்மளால் போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாது.
நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லாவே பயங்கர பிஸியான ஒரு ஏரியா. உள்ளே போய் அள்ளி மால் ஸ்ட்ரீட் போயிட்டு வர்றது எல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பயங்கர பிஸி ஏரியா. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. ஓகே காய்ஸா, நமக்கு லெஃப்டில் இந்த கோயில் மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டு உள்ள அந்த வாசல் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம இது உள்ள இது வழியாக தான் நம்ம மலைக்கோட்டைக்கு ஏறுற என்ட்ரன்ஸ் இது தான். இதுலேருந்து அப்படியே மேலே ஏறுறோம், பட் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது, நம்ம ஏறி அடுத்த என்ட்ரன்ஸ் வழியாக மேலே ஏறிப்போம். கைஸ் இங்கேயே ஒரு நமக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க, மலைக்கோட்டை செல்லும் வழி அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க, நம்ம இந்த போர்டு வழியாக உள்ளே போகலாம். இது ரொம்ப ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும், பயந்துடாதீங்க, நம்ம இப்படி தான் அந்த நிறைய அந்த ஏரியாவுக்கே போக முடியும். ஸோ சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். இதில் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ரோடு நமக்கு பிரியும், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இதில் நம்ம எடுக்க வேண்டிய ரோடு வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம நேராக மலைக்கோட்டையோட வாசலுக்கு போயிடலாம். நம்ம இப்போ மலைக்கோட்டை போகலை, பக்கத்தில் மலைக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற அந்த கேவ் டெம்பிளுக்கு போகிறோம், குடவரை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கேவ்ல நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம் கைஸ். ஓகே கைஸா, இதுதான் மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ். நம்ம கீழே பார்த்தோம்ல ஒரு வழி, அதில் ஏறி வந்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இந்த இடத்துக்கு வருவோம். நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரியாவுக்கு மேலே ஏறி வருவீங்க, அடுத்து இந்த ஸ்டெப்ஸ் இங்கே கண்டினியூ ஆகும், ரைட் சைடில் இதில் கண்டினியூ ஆகும். இதில் மேலே ஏறிங்கன்னா மலைக்கோட்டை போயிடலாம். ஸோ மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் நம்ம இன்னும் போனோம் கேஸ். அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம், இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, குடவரை கோயில் செல்லும் வழி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சின்ன போர்டு. இதில் நீங்கள் ரைட் கட் பண்ணிக்கணும், அங்கேருந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். இது ரொம்ப ஸ்ட்ரீட்டு மாதிரி இருந்துச்சு, சின்ன ஸ்ட்ரீட், ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட், ஒரு பைக் மட்டும்தான் போக முடியும் இதுக்குள்ளே. இதில் உங்களுக்கு எண்டு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே போய் நம்ம பைக் மட்டும் நிப்பாட்டிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட்டு தான், இதுக்குள்ளேயான கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு.